இது பிகினர்ஸ்கான வீடியோ தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு விதமான கரண்டி இருக்குது இது பேர் குழிக்கரண்டி இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் தோசை செய்யறதுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளாட்டாக இருக்கிறது தோசை ஊற்றுறதுக்கு மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஏற்கனவே தோசை மாவு எப்படி அரைக்கணும்னு வீடியோ போட்டிருக்கோம் என்ன செக் பண்ணிக்கோங்க தோசைக்கல்ல வச்ச உடனே ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் சூடு ஏறட்டும் அதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து இப்படி சென்டரில் ஊற்றிக்கோங்க மேலே கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சர்க்கிளை பெருசு பண்ணிகிட்டே வாங்க நல்லா அப்படியே தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ரவுண்டாக தோசை வந்துடும் இந்த மாதிரி இப்போது சுற்றியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுனாலும் விட்டுக்கலாம் வேணுன்னா நீங்கள் நெய் கூட விட்டுக்கலாம் நான் ஒரு சைடு தான் வேக வைப்பேன் அதனால் மேலே இந்த இட்லி பாத்திரத்தை வச்சு மூடி வச்சு கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரியானதும் சைட்லலாம் திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா தோசை ரெடி ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் ஊற்றி தோசை வேணும்னா நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுன்றது இந்த மெத்தடில் காமிக்கிறேன் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா கல்லில் கொஞ்சம் தேங்கி நிக்குது இப்போ தோசை ஊற்றினோம் அப்படின்னா அது பெர்ஃபெக்டாக முதல்ல மாதிரி சர்க்கிளாக வராது இந்த மாதிரி கரண்டியோடைய ஒட்டி ஒட்டிட்டு தான் வரும் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே சர்க்கிளை பெருசு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் வந்துடும் ஆனால் இது ரொம்ப கிறிஸ்பியா இருக்காது கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இதை நான் மூடி வைக்காமல் வேக வச்சு காமிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ திரும்பவும் நம்மளுக்கு எண்ணெயோ நெய்யோ எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்க வேண்டியது தான் இப்போ வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க பாருங்க கீழே என்ன மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அவ்வளோதான் கண்டிப்பாக எண்ணெய் விட்டு தான் தோசை செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வடிச்சிட்டு வெறும் ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஊட்டிட்டு இருக்கிறதே போதும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் தோசை விடலாம் அப்படி இல்லைனா ஒரு துணியில் கொஞ்சமாக எண்ணெய் நினச்சி கூட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி கொடுங்க எப்பயும் போல் இந்த மாதிரி மெதுவாக தேய்ச்சி கொடுங்க ஏன்னா கீழே எண்ணெய் போட்டிருக்கோம் இல்லையா வண்டியோட ஓட்டிகிட்டு வந்துடும் கொஞ்சம் மெதுவாக பண்ணோம் அப்படின்னா நல்லா முருமொரு முருன்னு இருக்கும் இது ஒட்டவே ஒட்டாது பேட்ச் ஒர்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒருவேளை கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா ஆஸ் யூஷுவல் எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கல்லுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஹெல்தியாகவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் எண்ணெய் ஊத்துனதுனால ஒட்டவே இல்லை பாருங்க இது இருக்கும் கீழையும் கிறிஸ்பியா இருக்கும் மேலையும் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் இப்போ இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன் கீழே எதுவும் எண்ணெய் ஊத்துல ஆஸ் யூஷுவல் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க மெதுவா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அவ்வளவுதான் எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சம் சிம்ல வச்சு ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தோசை நல்லா ப்ரௌனாக வந்துடும் கிறிஸ்பியாவும் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு தோசை எடுக்க சரியா வரல உங்க கல்லு பழகாம தோசை பிஞ்சு பிஞ்சு தான் வருது மாவு கல்லோட ஒட்டிக்குது அப்படின்னா நீங்க ரெண்டு ட்ராப் ஆயில் விட்டுட்டு பெரிய வெங்காயம் பாதியாக கட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க கல்லுல அதுக்கப்புறம் தோசை வாத்திங்க அப்படின்னா உங்களுக்கு பீயாம அழகா வரும் இந்த மாதிரி இந்த தோசையை நான் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு காமிக்கிறேன் தோசை ப்ரௌனாக இல்லாம உங்களுக்கு நல்லா ஒயிட்டாக வரும் சிலருக்கு ஒயிட்டாக இருக்கிறது பிடிக்கும் அவங்களுக்காக இந்த மாதிரி தோசை வேணா சுட்டுக் கொடுங்க பாருங்க சுத்தமாக ப்ரௌனாகவே இல்லை கம்ப்ளீட்டா தான் இருக்கும் அவ்வளோதான் தோசை யாரு வேணாலும் சிம்பிளா செஞ்சுக்கலாம் இட்லி தோசைக்கெல்லாம் மாவு எப்படி அரைக்கணும்னு ஏற்கனவே சேனல் பேஜ்ல வீடியோ போட்டிருக்கேன் வேணா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த ப்ரொப்போஷன்ல நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா இட்லி சாஃப்டாகவும் தோசை கிறிஸ்பியாகவும் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து தான் நீங்க தோசை ட்ரை பண்றீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன்